பெத்லகேமியனாகிய ஈசாய். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போட அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். சாமுவேல் ராமாவுக்கு போகிறார். இனிமேல் இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியிலே ஊழியம் செய்யக்கூடாது என்று தீர்மானித்து, சாமுவேல் ஒருவேளை ராமாவிலேயே தங்கியிருந்திருக்க வேண்டும். ஆனாலும் சாமுவேல் தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு உபதேசம் பண்ணுகிறார். அவர்களுக்கு ஊழிய பயிற்சி கொடுக்கிறார். அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுளுடைய சேவகரின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். இதன் நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருக்கிறார். சாமுவேலின் துக்கம் அதிகமாயிருக்கிறது. அவர் அநேக நாட்களாக துக்கித்துக் கொண்டிருக்கிறார். சாமுவேல் சவுலுக்காக இவ்வளவு துக்கப்படுவது கர்த்தருக்கு பிரியமில்லை. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய் என்று கேட்கிறார். கர்த்தர் சாமுவேலை கடிந்து கொள்கிறார். கர்த்தர் சவுலை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளிவிட்டாலும் கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற வேறொருவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தெரிந்து கொள்கிறார். அக்காலத்து ஜனங்கள் பிரயாணம் பண்ணும்போது கொம்புகளை குடிக்கும் பாத்திரங்களாக பயன்படுத்துவார்கள். தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வருமாறு கர்த்தர் சாமுவேலிடம் கூறுகிறார். கர்த்தர் சாமுவேலிடம், பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு எல்லா மனுஷருடைய பெயர்களும் தெரியும். பல சம்பவங்களில் கர்த்தர் மனுஷரோடு அவருடைய காதுகளில் பேசியிருக்கிறார். வேறு பல சம்பவங்களில் தம்முடைய திட்டத்தோடு தொடர்புடைய மனுஷரின் பெயர்களை சொல்லி அழைத்திருக்கிறார். ஒரு மனுஷன் பிறப்பதற்கு பல நூறு வருஷங்களுக்கு முன்பாகவே அவனுடைய பெயரையும் கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஒரு சிலர் பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் அவர்களுக்கு பெயர்களை கொடுத்திருக்கிறார். தங்களை விசாரிப்பதற்கு ஒரு ராஜா வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டார்கள். அவர்கள் கேட்ட பிரகாரம் கர்த்தர் அவர்களுக்கு சவுலை ராஜாவாக கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய ராஜாவை பற்றி சொல்லும்போது, மற்ற ஜாதியாரை ஆளுகிற ராஜாவைப் போல தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த ராஜாவுக்கு கம்பீரமான தோற்றம் இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பம். ஆனால் ராஜாவின் குணாதிசயத்தை பற்றி அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்த்த பிரகாரமாகவே கர்த்தர் அவர்களுக்கு சவுலை ராஜாவாக கொடுத்தார். ஆனால் சவுல் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. சவுலின் இருதயத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற நற்குணம் காணப்படவில்லை. ஆகையினால் கர்த்தர் சவுலை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளிவிட்டார். இப்போது கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு புதிய ராஜாவை கொடுக்கிறார். இந்த ராஜா இருதயம் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற இருதயமாய் இருக்கிறது. கர்த்தர் தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் கொடுக்கிறார். கர்த்தர் ஜனங்களுடைய விருப்பத்தின் பிரகாரம்
இஸ்ரவேலுக்கு ராஜாவை கொடுக்காமல் தம்முடைய விருப்பத்தின் பிரகாரம் தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் கொடுக்கிறார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசாய் நடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். சாமுவேலுக்கு ஈசாயை பற்றியும் தெரியாது, அவருடைய குமாரரை பற்றியும் தெரியாது. கர்த்தர் சவுலை இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளிவிட்டாலும் சவுலே இஸ்ரவேலுக்கு இப்போது ராஜாவாய் இருக்கிறார். சவுல் ராஜாவாய் இருக்கும்போது சாமுவேல் வேறொருவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினால் சவுலுக்கு சாமுவேலின் மீது கோபம் உண்டாகும். சாமுவேல் சவுலை பார்த்து பயப்படுகிறார். சாமுவேல் கர்த்தரிடத்தில், நான் எப்படி போவேன், சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்று சொல்லுகிறார். சவுலின் மனதிலே மிகப்பெரிய மாற்றம் உண்டாயிருக்கிறது. அவர் துன்மார்க்கனாக வளர்ந்திருக்கிறார். சவுலின் உண்மையான சுபாவம் இங்கு விளக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால்தான் கர்த்தர் சவுலை ராஜாவாக இராதபடி தள்ளி போடுகிறார். சவுல் உண்மையான மனதோடு மனம் திரும்பி இருந்தால் கர்த்தர் அவரை மன்னித்திருப்பார். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் எல்லோருக்கும் உரியது. சவுல் ராஜாவாக தொடர்வதை கர்த்தர் அனுமதித்திருப்பார். வெளிப்பிரகாரமாக பார்க்கும்போது சாமுவேல் கர்த்தருக்கு பலியிடுவதற்காக பெத்லகேமிற்கு வந்தது போல தெரியும். இதுவும் உண்மைதான். ஏனெனில் சாமுவேல் பெத்லகேமில் ஒரு காளையை பலியிட்டார். அவர் செய்யப்போகிற வேலையும் இதோடு தொடர்புடையது. சாமுவேல் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினால் சவுல் பெத்லகேம் ஊரார் எல்லோரையுமே கொன்று போடுவார். அவர்களுக்கு இந்த அபிஷேகத்தினால் நன்மைக்கு பதிலாக தீமையே உண்டாகும். ஈசாயின் வீட்டாரில் யாரும் சவுலின் கைக்கு தப்ப முடியாது. ஆகையினால் ஒரு காளையை பலியிடுவதற்காக தான் பெத்லகேமிற்கு வந்ததாக சாமுவேல் பெத்லகேமின் மூப்பர்களிடம் கூறுகிறார். இவை எல்லாமே கர்த்தர் கூறிய பிரகாரமாகவே நடைபெறுகிறது. சவுலின் துர்க்குணத்தை பற்றி சாமுவேலுக்கு தெரிந்திருக்கிறது. ஆகையினால்தான் கர்த்தர் சாமுவேலை, பெத்லகேமியனாகிய ஈசாய் நடத்துக்கு உன்னை அனுப்புவேன் என்று சொன்ன உடனேயே, நான் எப்படி போவேன், சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்று சொல்லுகிறார். சவுல் கர்த்தரை விட்டு விலகி போயிருக்கிறார். கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போகிறவர்கள் தங்களுடைய நற்குணங்களை விட்டும் தூரமாய் விலகி போய்விடுவார்கள். சவுலின் துர்மார்க்கம் அதிகமாய் இருக்கிறது. சாமுவேல் சவுலை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆனால் சவுலோ சாமுவேலை கொல்வதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறார். சாமுவேல் இஸ்ரவேலுக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் இருக்கிறார். சாமுவேலிடத்தில் கர்த்தருக்கு பயப்படும் பயம் மாத்திரம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மனுஷருக்கு பயப்பட மாட்டார்கள். ஆனால் சாமுவேலோ இப்போது சவுலுக்கு பயப்படுகிறார். ஒருவேளை இக்காலத்தில் சாமுவேலின் விசுவாசம் குறைந்து போயிருப்பதற்கும் சவுலின் துன்மார்க்கம் அதிகரித்திருப்பதற்கும் வாய்ப்புள்ளது. ஆகையினால் சாமுவேலின் இருதயத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு விசுவாசம் காணப்படவில்லை. சவுலை பார்த்து பயப்படுகிற சாமுவேலுக்கு கர்த்தர் ஆலோசனை சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரின் நன்மைகளை விசாரிக்கிறவர், அவர்களை பாதுகாக்கிறவர். கர்த்தர் சாமுவேலிடத்தில், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்று சொல்லுகிறார். சாமுவேல் பெத்லகேமுக்கு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்ல வேண்டும். அவர் தன்னோட கூட ஒரு காளையை கையோடே கொண்டு போக வேண்டும். அவர் தன்னுடைய கொம்பையும் தைலத்தால் நிரப்பி கொண்டு போக வேண்டும். சாமுவேல் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிய போது அவர் கர்த்தருக்கு பலி செலுத்தினார். அப்படியே ஜனங்கள் எல்லோரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சன்னதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சன்னதியில் சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள். 1 சாமுவேல் 11:15. சாமுவேல் பெத்லகேமுக்கு போகும்போது ஈசாயை பலி விருந்துக்கு அழைக்க வேண்டும். ஒருவேளை ஈசாய் பெத்லகேம் ஊருக்கு தலைவராக இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. ஈசாயோடு கூட அவருடைய குடும்பத்தாரையும் பலி விருந்துக்கு அழைக்க வேண்டும். கர்த்தர் சாமுவேலுக்கு இதுவரையிலும்
வெளிப்படுத்திவிட்டு அதற்கு பின்பு என்ன செய்ய வேண்டும் என்பதை வெளிப்படுத்தவில்லை. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பலி செலுத்திய பின்பு அதன் இரத்தத்தை பலிபீடத்திற்கு முன்பாக சிந்திவிட்டு கொழுப்பை தகனிப்பது வழக்கம். சர்வாங்க தகன பலி செலுத்தும் போது பலியாக செலுத்தப்படும் மிருகம் முழுவதுமாக தகனிக்கப்படும். கர்த்தருடைய ஊழிய காரியமாக போகிறவர்கள் கர்த்தர் காண்பிக்கும் வழியிலே போக வேண்டும். கர்த்தர் நம்முடைய நடைகளை வழிநடத்துவார். நாம் கர்த்தருடைய அடிச்சுவடுகளை ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து கடந்து போக வேண்டும். கர்த்தருடைய ரகசியங்களை ஒரே வேளையில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. கர்த்தர் தம்மை பற்றி நமக்கு எவ்வளவு வெளிப்படுத்துகிறாரோ அந்த வெளிப்படுத்துதலில் நாம் திருப்தியோடு இருக்க வேண்டும். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் பெத்லகேமுக்கு போகிறார். சாமுவேலிடத்தில் ஆடம்பரம் எதுவும் இல்லை. சாமுவேலோடு கூட திரளான ஜனங்கள் போகவில்லை. சாமுவேல் ஒரு காளையை கையோடே கொண்டு போகிறார். அவர் பெத்லகேமிலே கர்த்தருக்கு பலியிட ஆயத்தமாய் போகிறார். ஒருவேளை இந்த காளையை வழிநடத்தி கூட்டிக் கொண்டு போவதற்கு சாமுவேலோடு கூட ஒரு வேலைக்காரன் கூட போய் இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. பெத்லகேம் ஊராருக்கு சாமுவேலை பற்றி நன்றாய் தெரியும். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போட சாமுவேலுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்று கேட்கிறார்கள். தங்கள் ஊரின் மீது சாமுவேல் சாபத்தை கூட வந்திருக்கிறாரோ என்னும் கலக்கம் அவ்வூரின் மூப்பருக்கு சாமுவேலை பார்த்தவுடன் வந்துவிடுகிறது. சாமுவேல் தங்கள் ஊருக்கு வருவது தேவனுடைய கோபத்திற்கு அடையாளமா இருக்குமோ என்றும், சாமுவேல் ஒருவேளை கர்த்தருடைய நியாய தீர்ப்பை தங்கள் ஊருக்கு விரோதமாக அறிவிக்கப் போகிறாரோ என்றும் நினைத்து பெத்லகேம் ஊரின் மூப்பர் தத்தளிக்கிறார்கள். பெத்லகேம் ஊரார் கர்த்தருக்கு விரோதமாக பாவமும் அக்கிரமமும் செய்திருப்பதற்கு வாய்ப்புள்ளது. ஆகையினால் அவர்கள் சாமுவேலை பார்த்தவுடனேயே, நீர் வருகிறது சமாதானமா என்று கேட்கிறார்கள். சாமுவேலும் அவர்களுக்கு சமாதானமான பிரதியுத்தரம் சொல்லுகிறார். சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சாமுவேல் அவ்வூரின் மூப்பருக்கு சொல்லுகிறார். சாமுவேலின் இருதயத்தில் அந்த ஊராருக்கு விரோதமான வார்த்தை எதுவும் இல்லை. தேவனுடைய நியாய தீர்ப்பை சொல்லுவதற்காக சாமுவேல் அங்கு வரவில்லை. அவர் அங்கே கர்த்தருக்கு பலியிட வந்திருக்கிறார். சாமுவேல் பெத்லகேமிலே கர்த்தருக்கு சமாதான பலிகளை செலுத்த வந்திருக்கிறார். பெத்லகேம் ஊரார் கர்த்தரோடு ஒப்புரவாகி சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் அங்கே சமாதான பலியை செலுத்த வந்திருக்கிறார். சமாதான பலி செலுத்தும் போது அந்த பலியின் மாம்சத்தை பலியிடுகிறவரும் அந்த ஊர் ஜனங்களும் புசிப்பது வழக்கம். சாமுவேல் பலி விருந்திலே பங்கு பெறுமாறு அவர்கள் எல்லோரையும் அழைக்கிறார். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்று சாமுவேல் பெத்லகேம் ஊராரை அழைக்கிறார். மேலும் ஈசாயையும் அவருடைய குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைக்கிறார். பரிசுத்தம் பண்ணுதல் என்பதற்கு பரிசுத்தமான பயன்பாட்டிற்காக வேறு பிரித்துக் கொள்ளுதல் என்று பொருள். இங்கு பெத்லகேமின் மூப்பர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்கிறார்கள். கர்த்தரை ஆராதிப்பதற்காக அவர்கள் தங்களை வேறு பிரித்துக் கொள்கிறார்கள். கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஈசாயின் குமாரரை சாமுவேல் பரிசுத்தம் பண்ணுகிறார். சாமுவேல் ஈசாயையும் அவருடைய குமாரரையும் பார்ப்பதற்காகவே பெத்லகேமுக்கு வந்திருக்கிறார். இதற்கு முன்பு சாமுவேலுக்கும் ஈசாய்க்கும் பழக்கம் இருந்ததா என்பது தெரியவில்லை. ஈசாய் பெத்லகேம் ஊரின் தலைவராய் இருப்பதினால் அவர் சாமுவேலை தன்னுடைய வீட்டிலே தங்க வைத்திருக்க வேண்டும். ஈசாயின் வீட்டார் கர்த்தருக்கு பலியிடுவதற்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்திருக்க வேண்டும். சாமுவேல் தன்னோடு கூட கொண்டு வந்த காளையை எல்லோருக்கும் முன்பாக கர்த்தருக்கு பலியிடப் போகிறார். அதற்கு முன்பு அவர் ஈசாயையும் அவருடைய குமாரரையும் தனியாக பரிசுத்தம் பண்ணுகிறார். இந்த சம்பவம் ஈசாயின் வீட்டில் நடைபெற்றிருக்க வேண்டும். யோபு தன் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தியது போல சாமுவேல் ஈசாயின் குடும்பத்தாரை பரிசுத்தப்படுத்துகிறார். யோபுவின் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் மூன்று சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள்முறை முடிகிற போது, யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி
அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். யோபு 1:4-5. சாமுவேல் ஈசாயின் வீட்டிலே அவருடைய வீட்டாரை பரிசுத்தப்படுத்தும் போது ஈசாயின் குமாரர் ஒவ்வொருவரையும் தனக்கு முன்பாக வரச்சொல்லி இருக்க வேண்டும். ஈசாயின் குமாரர் ஒவ்வொருவராக சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போகிறார்கள்.